பரதி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை பொதுமக்களுக்கு வெளியான விசேட அறிவிப்பு. கோத்தபாய போல் செயற்படுமாறு ஜனாதிபதி ரணிலுக்கு கோரிக்கை. விமான எரிபொருளை விநியோகிக்கும் அரசியல்வாதியின் புதல்வர். டாலர் வருமானத்தை இழந்த பெட்ரோலிய கூட்டுத்தாபனம். தீர்வை வழங்காமல் காலம் கடத்தும் அரசு. சம்பந்தன் கடும் விசனம். தாயால் கைவிடப்பட்ட சிறுமிகளின் பரிதாப நிலைமை. போலீசார் செய்த உதவி. கோத்தபாயவின் அரசியல் வியூகங்களை பின்பற்றுங்கள். ரணிலுக்கு அறிவுறுத்தல். இலங்கை தமிழரின் அரசியல் தீர்வில் புலம்பெயர் தமிழரின் பங்களிப்பு குறித்து கவனம். சாணக்கியன். பேருந்து தரிப்பிடத்தில் காத்திருந்த இளைஞன் மீது வாள்வெட்டு. யாழில் சம்பவம். உண்மைகளை கூற என்னால் முடியாது. ரணிலின் தயவால் விடுதலையான ரஞ்சனின் கவலை. வரவு செலவு திட்டத்தின் ரகசியம் ஒன்றை வெளியிட்டுள்ள வஜீர அபிவர்த்தன. தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டில் நீர்க்கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்களுக்காக உதவி வழங்கும் நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒரு குடும்பத்திற்கு நாளொன்றுக்கு சுமார் 500 லிட்டர் நீரை பழைய விலைக்கு வழங்குவதற்கு தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி மாதம் ஒன்றுக்கு 15,000 லிட்டருக்கும் அதிகமான 30 நாட்களுக்கு நீர் பயன்படுத்தினால் நீர்க்கட்டணம் பல பிரிவுகளின் கீழ் அதிகரிக்கப்படும். இருப்பினும் ஒரு குடும்பம் 15,000 லிட்டர் நீருக்கு 15 அலகுகள் அதிகமாக பயன்படுத்தினால் பல பிரிவுகளின் கீழ் கட்டணம் உயர்த்தப்படும். ஆனால் தற்போது ஒவ்வொரு குடிநீர் கட்டணமும் 50 ரூபாய் என்ற நிலையான கட்டணம் பொதுவாக 6 மடங்கு அதிகரிக்கப்படுகிறது. அதற்கமைய ஒவ்வொரு நீர் கட்டணத்திலும் இருந்து 300 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணமாக வசூலிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ராஜாங்க அமைச்சர்களை நியமிக்கும் போது முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சே செய்த விடயங்களை கடைபிடிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமக்கான நிறுவனங்களையும் நோக்கங்களையும் வர்த்தமானியில் வெளியிட்டு இராஜாங்க அமைச்சர்களை நியமிக்குமாறு முன்னாள் இராஜாங்க அமைச்சர்குழு ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொண்டுள்ளனர். அவ்வாறு செய்வதன் மூலம் அமைச்சர்களுக்கும் இராஜாங்க அமைச்சர்களுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய முரண்பாடுகள் பெருமளவில் குறைக்க முடியும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். முன்னாள் இராஜாங்க அமைச்சர்கள் குழு ஒன்று கடந்த வாரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து இது தொடர்பான தமது கருத்துக்களை முன்வைத்ததாக தெரிய வருகிறது. இருப்பினும் அவர்களது இந்த திட்டம் தொடர்பாக ஜனாதிபதியிடமிருந்து குறிப்பிட்ட பதில் எதுவும் கிடைக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 30 இராஜாங்க அமைச்சர்களை நியமிக்க முன்மொழியப்பட்டதாகவும் இடைக்கால வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றியதன் பின்னரே அந்த நியமனங்கள் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல அரசியல்வாதியின் புதல்வருக்கு சொந்தமானது என கூறப்படும் தனியார் நிறுவனம் இறக்குமதி செய்துள்ள விமானங்களுக்கான எரிபொருளை வரலாற்றில் முதன்முறையாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினூடாக விற்பனை செய்யும் நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கூட்டுத்தாபனத்தின் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு டாலர் வருவாய் கிடைத்து வந்த விமானங்களுக்கு எரிபொருளை விநியோகிக்கும் சந்தர்ப்பம் இல்லாமல் போயுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 40,000 மெட்ரிக் டன் எரிபொருளை ஏற்றி வந்த கப்பல் கொழும்பு துறைமுகத்திற்கு வந்த பின்னர் அதிலிருந்து எரிபொருள் கொலன்னாவையில் உள்ள இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் களஞ்சியத்திற்கு குழாய் வழியாக எடுத்துச் செல்லப்பட்டது. அங்கிருந்து தொடருந்து மூலமாக கட்டுநாயக்க விமான நிலையத்தின் களஞ்சியத்திற்கு அனுப்பி வைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். இந்த எரிபொருளை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் விமானங்களுக்கு எரிபொருளை வழங்கும் பிரிவு கடந்த வாரம் விற்பனை செய்ய ஆரம்பித்துள்ளது. எரிபொருளை விமானங்களுக்கு விற்பனை செய்வதன் மூலம் கிடைக்கும் டாலர் வருவாய் அதனை இறக்குமதி செய்த நிறுவனத்திற்கு கிடைக்கும். விநியோக நடவடிக்கைகளுக்காக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு இலங்கை ரூபா மூலம் கட்டணம் செலுத்தப்படும் எனவும் கூட்டுத்தாபனத்தின் ஊழியர்கள் கூறியுள்ளனர்.
சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் சுத்திகரித்து பெறப்படும் விமானங்களுக்கான எரிபொருள் மற்றும் இறக்குமதி செய்யப்படும் எரிபொருளை பெட்ரோலிய கூட்டுத்தாபனமே விமானங்களுக்கு நேரடியாக விநியோகித்து வந்தது. இதன் மூலம் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு பெருமளவில் டாலர் வருவாய் கிடைத்து வந்தது. நாட்டில் ஏற்பட்டுள்ள அந்நிய செலாவணி தட்டுப்பாடு தொடர்பான நெருக்கடி காரணமாக விமானங்களுக்கான எரிபொருள் இறக்குமதியை கூட்டுத்தாபனம் நிறுத்தியிருந்தது. இந்த நிலையில் தனியார் நிறுவனம் ஊடாக விமானங்களுக்கான எரிபொருள் இறக்குமதி செய்யப்பட்டு பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் ஊடாக தற்போது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மாறி மாறி ஆட்சிக்கு வரும் அரசுகள் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு தொடர்பில் காலத்தை கடத்துகின்றன. இதை இனியும் அனுமதிக்க முடியாது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் தமிழ் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் தெரிவித்திருந்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் அரசியல் தீர்வு விடயம் சம்பந்தமாக அரசுடன் மாத்திரமன்றி ஏனைய தரப்புகளுடனும் பேசியிருக்கின்றோம். இது தொடர்பான எமது நடவடிக்கை தொடர்கின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் தேசிய பிரச்சினைகளில் அரசியல் தீர்வு விடயம் முக்கியத்துவம் பெறுகின்றது. வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களின் சரித்திர ரீதியான தாயகம், வடக்கு கிழக்கு மாகாணங்கள் அவர்களின் வதிவிட பிரதேசம். எனவே தமிழ் பேசும் பிரதேசம் ஒன்றிணைந்த வடக்கு கிழக்கில் அதிகார பகிர்வின் அடிப்படையில் தீர்வு காணப்பட வேண்டியது அவசியம். இந்த கருத்து எல்லோராலும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. ஆனால் அது சில காரணங்கள் நிமித்தம் இழுபடுகின்றது. மாறி மாறி ஆட்சிக்கு வரும் அரசுகள் இந்த விடயம் தொடர்பே காலத்தை கடத்துகின்றன. இதை இனியும் அனுமதிக்க முடியாது. காலம் தாழ்த்தாமல் தமிழ் பேசும் மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் நிரந்தர அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். இது தொடர்பில் அனைத்து தரப்பினருடனும் நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். இந்த விடயத்தில் அரசு அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என அவர் கூறியுள்ளார். மெதுகிரிய ஜுகதநாவு பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் பாதுகாப்பற்ற நிலையில் தங்கியிருந்து இரண்டு சிறுமிகள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மீட்கப்பட்ட சிறுமிகளில் ஒருவருக்கு 9 வயது எனவும் இன்னொருவருக்கு 5 வயது எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சிறுமிகளின் தாயார் சில வருடங்களுக்கு முன்னர் கணவனையும் குழந்தைகளையும் கைவிட்டு சென்றுள்ளார். அன்று முதல் இந்த சிறுமிகள் தந்தையின் பொறுப்பில் வளர்ந்து வருகின்றனர். உடல்நிலை சரியில்லாத பாட்டியும் இந்த வீட்டில் உள்ளமை தெரிய வந்துள்ளது. குறித்த பாட்டியை பராமரிக்கும் செயற்பாடுகளை குறித்த சிறுமிகளை மேற்கொண்டு வந்துள்ளனர். சிறுமிகள் தங்கியிருந்த வீடு மிகவும் அசுத்தமாக இருப்பதாகவும் சிறுமிகள் மிகவும் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாகவும் கிராம மக்கள் குழந்தைகள் நல ஆணையத்திடம் தெரிவித்தனர். இந்த நிலையில் போலீசார் வீட்டுக்கு வந்தபோது சிறுமிகள் பாதுகாப்பன்றி அந்த இடத்தில் தங்கியிருப்பது தெரிய வந்துள்ளது. உணவின்றி இருந்த சிறுமிகளுக்கு உணவு வழங்க போலீசார் ஏற்பாடு செய்துள்ளதுடன் உடைகள் கல்வி உபகரணங்கள் போன்றவற்றை வழங்க போலீஸ் அதிகாரிகள் குழு ஏற்பாடு செய்தது. ராஜாங்க அமைச்சர்களை நியமிக்கும் போது முன்னாள் அதிபர் கோத்தபாய ராஜபக்சே போன்று தங்களுக்கு சொந்தமான நிறுவனங்களையும் நோக்கங்களையும் வர்த்தமானியில் வெளியிட்டு நியமிக்குமாறு முன்னாள் அமைச்சர்கள் குழு ஒன்று அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிய வருகின்றது. இதன் மூலம் அமைச்சரவை அமைச்சர்களுக்கும் இராஜாங்க அமைச்சர்களுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய முரண்பாடுகள் பெருமளவில் குறைக்கப்படும் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளதாக தெரிய வருகின்றது. முன்னாள் இராஜாங்க அமைச்சர் குழு ஒன்று அதிபர் செயலகத்தில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து இந்த விடயம் தொடர்பில் தமது கருத்துக்களை முன்வைத்துள்ளதாக அறிய முடிகின்றது. இது தொடர்பில் அதிபரிடம் பதில் எதுவும் கிடைக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 30 இராஜாங்க அமைச்சர்களை நியமிக்க முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் இடைக்கால வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றியதன் பின்னர் அந்த நியமனங்கள் வழங்கப்படும் எனவும் அறிய முடிகின்றது. காமன்வெல்த் அமைப்பின் 65வது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கனடாவில் நடைபெற்றது. பல்வேறு நாடுகளையும் சேர்ந்த 500க்கும் அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தொடரில் பங்கேற்றிருந்தனர். இதன்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் பல்வேறு நாடுகளின் தமிழ் அரசியல்வாதிகளை சந்தித்து பேசியுள்ளார். குறிப்பாக தமிழக சட்டப்பேரவையின் சபாநாயகர் எல்லே அப்பாவுவை சாணக்கியன் சந்தித்து பேசியுள்ளார். இதன்போது தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் இடையிலான அரசியல் விடயங்கள் தொடர்பில் பேசப்பட்டன. இலங்கைக்கு தமிழக அரசு வழங்கி வரும் உதவி திட்டங்கள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் சிலாங்கூர் மாநில சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜி குணராஜையும் சாணக்கியன் சந்தித்து பேசியுள்ளார். மலேசிய தமிழர்கள் இலங்கை தமிழர்களின் பிரச்சனையில் எவ்வாறு தலையிட முடியும் என்பது குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது. மேலும் தமிழக சட்டப்பேரவையின் சபாநாயகர் எல்லே அப்பாவுவை தமிழ்நாட்டுக்கு இலங்கைக்கும் இடையிலான அரசியல் விடயங்கள் தொடர்பிலும் இலங்கைக்கு தமிழக அரசாங்கம் வழங்கி வரும் உதவி திட்டங்கள் குறித்தும்
கலந்துரையாடப்பட்டது. ஹோமன்வெல்த் அமைப்பின் 65வது நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இலங்கையினை பிரதிநிதித்துவப்படுத்தி சபாநாயகர் மகிந்த யாப்ப அபிவர்த்தன, அமைச்சர்களான காமினி லோகிகே, சி பி ரத்நாயக்கு, நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரோகிணி கவிரத்ன, ரா சாணக்கியன் மற்றும் நாடாளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றிருந்தனர். ஏழு தரிப்பிடத்தில் காத்திருந்த இளைஞன் மீது வன்முறை கும்பல் ஒன்று வாழ்வீட்டு தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளது. யாழ்ப்பாணம் உடுவில் பிரதேச செயலத்துக்கு அருகிலுள்ள பேருந்து நிலையத்தில் காத்திருந்த இளைஞன் மீதே தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு தாக்குதலுக்குள்ளான இளைஞன் இணுவில் காரைக்கால் பகுதியை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தில் காயமடைந்த இளைஞன் சிகிச்சைக்காக யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இத்தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நிபந்தனைகளுடன் விடுதலை செய்யப்பட்டதால் என்னால் உண்மைகளை பேச முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் 14வது சரத்தில் காணப்படும் கருத்து சுதந்திரத்தை தான் இழந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக முன்னரே போன்று உண்மைகளை கூற ஆசையாக இருந்தாலும் அதனை கூற முடியாத நிலையிலே தான் இருப்பதாகவும் அவர் கூறினார். வறிய மக்களின் மேம்பாட்டுக்கு முக்கியத்துவம் வழங்கும் அதேவேளை வரித்திருத்தங்களுடன் கூடிய மக்களை அபிவிருத்தி செய்யும் வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதியும் முறை சமர்ப்பிக்க உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜிர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் 76வது ஆண்டு விழா தொடர்பான காலியில் மக்களுக்கு தெளிவுபடுத்தும் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். வீதிகள் கட்டடங்களை நிர்மாணிக்க இந்த வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்படவில்லை. சாப்பிடவும் உடுத்தவும் இல்லாத இருக்கும் மக்களுக்கு ஒருவாய் சோறு மற்றும் ஆடைகளை அணிவதற்கான முறைமை அறிமுகப்படுத்தவே வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதி கொண்டு வந்துள்ளார். போஷாக்கு இல்லாத சிறார் பரம்பரை உருவாகி வருகிறது. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக ஜனாதிபதி வரி திருத்தங்களுடன் மக்களை அபிவிருத்தி செய்யும் வரவு செலவு திட்டத்தை கொண்டு வருகிறார். இதன் மூலம் கஷ்டப்படும் பிள்ளைகளின் வயிற்று பசியை போக்க எதிர்பார்த்துள்ளோம். கடந்த அரசாங்கத்தில் நடந்த தவறுகளை திருத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். எவருக்கும் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் பதவிகள் தொடர்பில் கனவுகள் இருக்கலாம். அவர்களுக்கு 2,20,00,000 மக்களை வாழ வைக்கும் திட்டம் இருக்க வேண்டும் எனவும் வஜிர அபிவர்த்தன மேலும் தெரிவித்திருந்தார். நிதியமைச்சரான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதுவரை 30வது தேதி இடைக்கால வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளார்.